தளபதி தமிழகத்தில் ஆர்எஸ் தலைவர்களை குண்டு வெடிச்சு, அதுக்கப்புறம் தான் முஸ்லீம்களுக்கு குண்டு வைக்க தெரியுமா சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஏஆர் பாஷா. இப்போ இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியில் இருக்க ஒரு நபர் பேர் வந்து அல் ஆசிக், திண்டுக்கலை சார்ந்த நபர். இவர் இஸ்லாமியங்கிற பேரில் பல தவறுகளை செஞ்சு ஏற்கனவே குற்றம் சாட்டப்படுறோம். இன்றைக்கி எப்படி நாங்கள் ஒரு ஒரு கொலை ரெண்டு கொலை கூட்டமாக போய் பண்ணிங்க மாதிரி கூட்டமாக போயிட்டு ஒரு கொலை பண்ணிட்டோம், ஒரு ரெண்டு கொலை பண்ணிட்டோன்னா அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா உலகமே தான் காலுக்கு அடியில் நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தவறான நபர் தான் இந்த அல்லாசிக். ஏற்கனவே இவர் வந்து பொது மேடை பேச்சுகளில் பாஜகவை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறதும் ஒரு மிரட்டுற மாதிரி பேசுகிறதும், ஆனால் இந்த இவர் கொஞ்சம் இந்த காணொலியில் சொன்னார் பார்த்தீங்களா, இஸ்லாமியர்களுக்கு குண்டு வைக்க தான், குண்டு வைக்கிறதுல என்னமோ அவங்க இஸ்லாமியர்கள் தான் ரொம்ப கை தேர்ந்தவங்க மாதிரி பேசுகிறாரு. இது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. இஸ்லாம் மார்க்கம் அமைதியையும் சாந்தியையும் மனித நேயத்தையும் தான் விரும்புது, அதுதான் கற்றுக் கொடுக்குது. ஆனால் இது போன்ற ஒரு சில சைத்தான்கள் நம்ம மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கும் நம்ம இந்திய ஒருமைப்பாடை கலைக்கிறதுக்கும் ஆனால் தீவிரவாத செயலாக தான் இந்த ஒரு சில நபராக இருக்காங்க. இது இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லைங்க, கிறிஸ்தவர்களில் ஏன் இந்துக்களில் கூட இருக்காங்க. இது போன்ற நபர்களை அடியோடு வேரறுப்பது தான் பாஜக ஆர்எஸ்எஸோட வேலை. இந்த காணொலியில் ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன். அவர் அல்லாசிக் சொல்லியிருப்பார் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் வந்து குண்டு வச்சது அப்புறம்தான் இஸ்லாமியர்களுக்கு குண்டு வைக்க தெரியும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எப்படிங்க? ஆனால் இனிமேட்டு ஆர்எஸ்எஸ் பாஜக அலுவலகங்களில் குண்டு வெடிக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி சிறுபான்மை மக்கள் பாஜகவை முழுமையாக நம்ப தொடங்கிவிட்டது. உங்களை மாதிரி தீவிரவாத இயக்கத்திற்கு நாங்கள் என்றைக்குமே இனி வருங்காலத்தில் கை கொடுக்க மாட்டாங்க, இனிமே கை கொடுக்க மாட்டாங்க. வருங்காலம் 2024 கண்டிப்பாக எங்களது மக்கள் செல்வன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மாபெரும் வெற்றி கண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய தான் போகிறோம். அப்போது உங்களை மாதிரி தீவிரவாதிகளை அடியோடு வேறு இருக்கிறது தான் எங்களோட முதல் வேலையை. நன்றி, வணக்கம்.